ரூபமாக சாமிநாதனாக வெளிப்பட்டு நமக்கு அருள் புரிகின்றார் என்பதை முதலில் வலியுறுத்தி சொல்கின்றேன். முதல்ல நாம் என்ன புரிந்து கொள்ளணும், எதற்காக இந்த விரதம், எதற்காக இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட விளக்கம் இருந்தால் கூட ஒரு அடிப்படையான விளக்கத்தை உங்கள் முன் வைத்துவிட்டு பிறகு இந்த விரதத்தின் மகத்துவத்தை தெரிந்தவர்கள் தான் சிறந்த முறையில் விரதம் எடுக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் எதற்காக கந்தசஷ்டி விரதம், விரதம் முதல்ல எதற்காக இருக்கின்றோம் என்பதை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உணவு தான் விரதமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கந்தசஷ்டியின் அடிப்படை கந்த புராணத்தில் வெளிப்படுகின்றது. கந்த புராணம் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக நம்மளுடைய முன்னோர்கள் முதல் முறையாக வந்து ஏதோ சொல்லுவாங்க இது இட்டு கட்டி பேசுறது அப்படிலாம் கிடையாது, முதல் முறையாக ஆழமாக மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்பதை மூலத்தின் அடிப்படையாக நினைத்து இதை எப்படி தீர்வு காண முடியும் என்பதை நமது முன்னோர்கள் சிந்தித்திருக்கின்றனர். அதன் விளைவுதான் ஒட்டுமொத்த விளைவாக ஒரு முழு வடிவாக அறிவின் தெளிவாக வெளிப்பட்டது கந்த புராணம். இந்த கந்த புராணத்தின் உள்நோக்கம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது மனிதனுடைய சிக்கல் என்ன, நம்மளுடைய சிக்கல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் எனக்கு சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது நன்று அன்றாட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்ன சிக்கல், இந்த சிக்கலை மட்டும் கலைந்து விட்டால் மனிதனுடைய ஒட்டு மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண முடியும் என்பதை கந்த புராணம் முன்வைக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இது போனால் நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொருத்தர் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவ்வளோ பிரச்சனைகளை வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தை வளர்ப்பதில் பிரச்சனை, குழந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குதிக்கிறான் என் குழந்தை படிக்கிறான் படிக்க மாட்டான் அப்படின்னு குழந்தையை பற்றிய பிரச்சனை, என்னுடைய கணவருக்கு என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை பிரச்சனை, திருமண புதுமண தம்பதியினர்களுக்கு ஒத்துப்போகின்ற பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகளை நாம் வந்து நமது சமூகத்தில் இன்று பரவலாக காண்கின்றோம். இதற்கு ஒரு தீர்வு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக உண்டு. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்த சஷ்டி, அந்த கந்த புராணம் தான் விளக்கம். இந்த கந்த புராணம் என்ன விளக்குகின்றது அப்படின்னா மனிதனுடைய பிரச்சனை எங்கே இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது மனிதன் ஒவ்வொருவரும் பிரச்சனையை எங்கே பார்க்கின்றோம் என்றால் பிரச்சனையை வெளியே பார்க்கின்றோம். பிரச்சனை எங்கே இருக்கின்றதுன்னா மற்றவர் பாருங்க யார் பிரச்சனை வளர்க்க அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை வந்து எங்க அம்மா, ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன விளையாட விட மாட்டாங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்டால் என்னுடைய அக்கா ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போதே இங்கே ஏசுறாங்க. இப்படி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக வெளியே தான் பார்க்கின்றோம். ஆனா உண்மையில் பிரச்சனை எங்கே இருக்கின்றது, நமது சிக்கல்கள் எங்கே இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் உள்ளே இருக்கின்ற சிக்கல் அப்படின்றத நமது முன்னோர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அது என்ன நம் உள்ளே இருக்கின்ற சிக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் கருத்தை வைக்கின்றார்கள் நெஞ்சக்கட கல்லும் நெகழ்ந்துருகும். நம்மளுடைய நெஞ்சம் என்ன எப்படி இருக்கின்றதுன்னா கனக்கல் மாதிரி ஒரு கண்ணு மாதிரி இறுகி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அந்த கனக்கல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அறிவை இழந்து தன்னுடைய உணர்வை இழந்து இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரு கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மரக்கட்டைகள் போல இயந்திர வாழ்க்கையில் நம்மை நுழைத்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த இயந்திர வாழ்க்கையில் இருந்து நாம் மீள முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக முடியும். அதை எப்படி மீட்க முடியும் என்பதை நமது முன்னோர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக சிந்தித்திருக்கின்றார்கள். அது எப்படி வெளிப்படுகின்றது என்று கேட்டால் ஒரு முக்கியமானவர்கள் வெளிப்படுகின்றது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாமே பகைவர்களாக இருப்பதுதான் நமது முதல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன, நீங்க யாரை வேணாலும் பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளலாம், ஆனா அந்த பிரச்சனைக்கு மூலமாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்ற என் உள் இருக்கின்ற நான் என்கின்ற அந்த பகைவர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம், இன்னைக்கு இளவரை குழந்தைகள் வந்து இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கட்டும் முதியவர்களாகவும் இருக்கட்டும், என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு கண்ணாடி முன் தன்னை நின்று பார்க்கும் பொழுது என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா எனது உடலையும் தன்னையும் வெறுக்கின்ற பண்பாடு நம் உள்ளே ஊறி அப்படியே வந்து வெளிப்பட்டு நிற்கின்றது. தன்னை தாழ்த்தி பார்க்கின்ற ஒரு குணம் நம் உள்ளே ஆழமாக பதிகின்றது. பார்க்கும் பொழுது யார் இந்த பிரச்சனை,
யார் இந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் இந்த காரணம், இதற்கு யார் காரணமாக இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு நாமே பகைவர்களை உருவாக்கிக் கொள்வதுதான் முதல் காரணம். எப்படி அப்படின்னும் போது, எப்படி நானே எனக்கு பகைவனாக இருக்கின்றேன் அப்படின்றத நமது முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக வெளியே எடுத்து கொண்டு வருகிறோம். எப்படி உனக்குள்ளேயே ஒரு பகைவன் இருக்கின்றான், அந்த பகைவனை நீ மாய்க்க வேண்டும், அழிக்க வேண்டும். எப்பொழுது உன்னத பகைவனை நீ அழைக்கின்றாயோ, உன்னுள் இருக்கின்ற பகைவனை நீ நீக்குகின்றாயோ, அப்பொழுதுதான் உன்னது வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அந்த அனுபூதி, கந்தனின் அனுபூதி உனக்கு பூரணமாக கிட்டும் என்பதை நமது முன்னோர்கள் மிக மிக தெளிவாக கந்த புராணத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். சிறப்பாக கச்சியப்பர் முனிவர் ரொம்ப அற்புதமாக இதை வெளிக்கொண்டிருக்கின்றார். முதலில் என்ன விளக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது உள் பகைவன் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு கேட்டாக்கா, முதல் வடிவமாக சூரபத்மனாக, இந்த சூரபத்மன் எப்படி வெளிப்படுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் என்பதை எனக்கே தெரியாமல், நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் கேட்காங்க, நான் யார், நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு என்னை தெரியவில்லை, எனக்கு என்னையே தெரியாமல், என்னை புரிந்து கொள்ள முடியாமல், நான் யார் என்பதை அறிய முடியாமல், தவிர்க்க என்னை புரிந்து கொள்ள செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அசுரத்தன்மை கொண்ட ஒரு வடிவம் தான் சூரபத்மன். ஆணவத்தின் ஒட்டுமொத்த வடிவமே அவனே. அவனை மூன்று வழிகளாக, அவனின் செயல்களை மூன்று நிலைகளாக நமது முன்னோர்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். ஒன்று, அவன் எப்படி தனது ஆணவத்தை, நமது அறியாமையை, எனக்கு நானே என்னை பகைவனாக்குகின்ற அந்த இயல்பினை, நம் உள்ளே இருக்கின்ற அந்த பகைத்தன்மையை நம் உள்ளே ஊட்டுகின்றான் என்பதை மூன்று நிலைகளில் காட்டுகின்றார்கள். ஒன்று, அவனின் தம்பியாக, அவனின் தம்பியாக முதலில் பார்த்தீங்க அப்படின்னா தாரகாசுரனை. தாரகன் என்பது யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தார் அப்படின்னாலே தமிழ்ல ஒரு அழகான சொல், என்ன அப்படின்னா மரம், மரம் போன்று என்னுடைய மனசை வந்து கல், நம்ம அதெல்லாம் சொன்னல, நெஞ்சக்கண கல்லும் நிகழ்ந்துருக்குமா, எப்பொழுது அப்படின்னா தஞ்சத்தரும் சண்முகனுக்கு இயல் சேர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார் அருணகிரிநாதர். என்ன அப்படின்னா, உன்னுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே ஒரு கல்ல மாதிரி அப்படியே கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, மனசு அப்படியே உடைந்து போய் ஏண்டா வாழ்றோம், எதற்காகடா இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல், எனக்கே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனம் வந்து கனத்து கனத்து அப்படியே ஒரு வீழ்ச்சிக்கு கொண்டு போகின்ற அந்த நிலையில், அதை அந்த அந்த கல்லை அப்படியே நிகழ்ந்து உருக செய்வான். உருக செய்து என்னன்னா, இயல்சே பாருங்க, சண்முகனின் இயல்சே எப்படி அப்படின்னா, அவனை தஞ்சம் கூறுவதற்கு, அவனை தஞ்சம் அடைபவருக்கு அந்த சண்முகன் என்ன செய்வானா, அப்படியே அந்த இயல்பினை நமக்கு கொடுப்பான். அப்போ தாரகன் என்பவன் முதலில் நம் உள்ளத்தில் நமது அறிவை முதல்ல மாற்றுகின்ற, சிதைக்கின்ற ஒரு இயல்பை கொண்டவன். அப்போ ஆணவம் எனக்கு, எனக்குள்ளே இருக்கின்ற பகைவன் ஒன்று ஆணவமாக வெளிப்படுவான் என்று சொல்லிவிட்டு, அந்த ஆணவத்தின் ஒரு வடிவம் எப்படியாக வெளிப்படும் என்றால், மனதிலையும் அறிவையும் சிதைக்கின்ற தாரகனாக வெளிப்படுவான், சிங்கமுகனாக வெளிப்படுவான். சிங்கமுகன் என்பது தனது கோபத்தின் முழு வெளிவடிவமாக, பெருமை தற்பெருமை பேசுகின்ற ஒரு வடிவமாக, அவனே வந்து பார்த்தீங்கன்னா சீற்றத்தில் வடிவமாக காட்டக்கூடிய சிங்கமுகனாக வெளிப்படுவான். அதே வேளையில் அதே ஆணவம், அதே கோபம் அந்த வடிவத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யார் வெளிப்படுவார், அஜமுகியாகவும் வெளிப்படுவார். எப்படி அஜமுகி அப்படின்ன பொழுது, அஜமுகி என்பது விருப்பம், வேண்டத்தகாத விருப்பங்கள் நம் உள்ளத்திலே இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எது தேவை எது தேவையில்லை என்பது இன்றைக்கு நமக்கு புரியாத ஒரு விளக்கமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் இன்னைக்கு உள்ள பெரும்பாலான சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்ல பொழுது, எது எனக்கு தேவை, எனது வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு எது என்னுடைய வாழ்க்கைக்கு வழிநடத்தும், என்னுடைய ஆசைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் போனது தான் முதல் காலம். அப்போ ஒட்டுமொத்தமாக எனக்கு என்னை பற்றி தெரியாதது தான் முதல் பகையாக இருக்கின்றது. என்னை நான் அறிந்து கொள்வதற்கு இந்த பகைவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகைவர்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் நமது கந்த புராணம் முதலில் ஒரு அற்புத படைப்பாக, ஒரு அற்புத வெளிப்பாடாக, இறைவனை வெளிக்கொணரும் ஒரு மிகப்பெரிய மூல நூலாக, ஆன்மீக வழிபாட்டு விளக்கமாக வெளிப்படுகின்றது. அப்போ முதல்ல நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய உள்ள பகைவனை நான் நீக்க வேண்டும்.
சரி இந்த உள்ள பகைவரை எப்படி நீக்க வேண்டும் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட இருக்கு என்னால நல்லா புரியுது எல்லாரும் சொல்லுவாங்க என் உள்ளுக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியுது ஆனா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி நீக்குவது இந்த என்னுடைய உள்ள பகைவனை நான் எப்படி அழிப்பது என்பதை நாம் முதல்ல சிந்திக்க வேண்டும் அப்ப அந்த சிந்தனையின் அடிப்படையில் விளைவாகத்தான் என்ன செய்தார்கள் அப்படின்னா இரண்டு விஷயத்தை செய்தார்கள் முதல்ல நல்லா பாருங்க இதை சுருக்கமா சொல்லிடுறேன் முருகப்பெருமான் இந்த ஆணவமாகிய சூரபத்மனை அழிக்கும் பொழுது இரண்டு வடிவில் அந்த சூரபத்மன் வெளிவடுகின்றான் அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல நம்மளுடைய மனதை கிழிக்க வேண்டும் அந்த மனதை கிழித்து என்ன வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும்னா முதல்ல நமது உள்ளத்தை கிழித்து பார்க்க வேண்டும் இங்கதான் இருக்கின்றது இது எப்படி வெளிப்படும் அப்படின்றத பார்க்க வேண்டும் என்ன செய்கின்றார்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஏழு நாள் சஷ்டி விரதத்தின் அடிப்படையே நமது உள்ளத்தை கிழித்து நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயல்புகளையும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வை தடுக்கக்கூடிய தடை செய்யக்கூடிய அந்த மாபெரும் சக்தியினை எனக்கு நானே எப்படி விலங்குகள் பூட்டிக் கொள்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரபத்மனை என்ன செய்யணும் வேறு கொண்டு மாய்க்க வேண்டும் அப்படி வேறு கொண்டு மாய்க்கும் போது அந்த சூரபத்மன் அழிய மாட்டான் என்ன செய்வான் இரண்டு வடிவில் வெளிப்படுவான் அப்ப நம்ம என்ன செய்யணும் உள்ளம் நமது உள்ளத்தின் உள்ளே நுழையும் பொழுது வேறு நுழையும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால் இரண்டு வடிவில் நம் உள்ளத்தை கிழித்து கொண்டு நமக்கு அறிவினை போதனையாக நமக்கு கொடுக்கும் என்று எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு வடிவில் எப்படி வெளிப்படும் என்றால் ஒன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரபத்மனை கிழித்ததோடு கொன்றதோட என்ன வடிவில் ரெண்டு வடிவில் வெளிப்படுவது மயிலும் சேவலும் சரி மயிலும் சேவலும் நன்றாக பாருங்க எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அடிப்படைகளை முதல் நமக்கு மீண்டும் வலியுறுத்தினார் ஒரு மனம் ஒரு மனிதனுடைய உணர்வு மாறும் பொழுது அவன் ஆணவத்தன்மை கொண்டு தனக்குத்தானே பகைவனாக இருக்கும் பொழுது அந்த பகைவனை நீக்குவதற்கு அவனுக்கு மேல் கொண்டு பாய்ச்சப்படும் பொழுது அவனுக்கு உள்ளம் இரண்டு நிலைகளில் மாறும் ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் சேவல் என்பது என்ன அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டால் முதல்ல பார்த்தீங்கன்னா சேவல் என்பது அறிவு மயில் என்பது மனம் நன்றாக பாருங்க அறிவு என்பது சேவல் ஏன் சேவல் வந்து அறிவு அப்படின்றத பல விளக்கங்களோட நிறைய விளக்கத்தோட சொல்லியிருந்தேன் இன்றைக்கு காலத்தின் அருமையை கருதி சில விஷயங்களை சொல்லாமல் விடுகின்றன ஆனால் சேவல் சேவல் என்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு இயல்பிலேயே காலத்தை பற்றிய அறிவு முழுமையாக இருக்கும் நீங்க யாருமே மணி எத்தனைன்னு சொல்ல வேண்டாம் காலையில ஐந்து மணி என்றால் அது தானாகவே பூ ஆரம்பிக்கும் அதை பார்த்தீங்கன்னா அது பூவும் பார்த்தீங்கன்னா அது அதனுடைய வேலையை பணியை சரியாக செய்துவிடும் அதற்கு யாருமே வந்து காலத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அறிவின் இயல்பை உலகத்தின் இயல்பை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜீவனாக பார்க்கக்கூடியது சேவல் அந்த சேவலை அறிவின் பொடியாக பாருங்க சேவலை என்ன வைக்கிறாங்க பொடி மாதிரி ஏற்றணும் என்னன்னா என் மனதிலையும் என்னுடைய உணர்வுலையும் சேவலை ஏற்ற வேண்டும் பொடி போல ஏற்ற வேண்டும் எது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா என்னுடைய உணர்வை எப்படி நான் காலத்தின் அருமையை கருத வேண்டும் காலம் எப்படி அப்பட்ட அருமை என்பதை நாம் உணர வேண்டும் சேவலுக்கு காலத்தின் அருமை தெரியும் தப்பான கோழி கோவிச்சுன்னா அந்த கோழியை கழுத்து அறுத்துங்கன்னே சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த தப்பான கோழி அந்த கோழி இருக்கக்கூடாது அந்த சேவல் வந்து காலையில் ஐந்து மணிக்கு போக வேண்டிய கோழி பத்து மணிக்கு போகணும்னா அந்த கோழி எங்கேயோ தவறு நடக்குது அப்படின்னா அது ஒரு சீப்பு கோழின்னு சொல்லிடுவாங்க ஆனால் உண்மையான கோழி என்பது சேவல் என்பது காலத்தின் அருமை தெரிந்தது காலத்தின் தன்மை தெரிந்தது முதல்ல கால பக்குவத்தை நம் உள்ளத்தில் உணர்த்துவதற்காக சேவலை கொடி போல ஏற்க வேண்டும் நமது உள்ளத்திலேயும் நமது அறிவிலையும் காலத்தின் அருமை தெரிந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அழுத்தும் திருத்தமாக நமது முன்னோர்கள் சேவலின் வடிவை சேவலை எனது அறிவாக கொண்டிருக்க வேண்டும் அது கொடி போல மேலே ஏற வேண்டும் மேலே இருக்க வேண்டும் உச்சத்துக்கு போக வேண்டும் அப்போ ஒவ்வொருத்தரும் காலம் என்பது நமது படைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய படைப்பு நாம் எல்லாம் ஒவ்வொரு அரிய படைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக மிக குறைவு எல்லாரும் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு 60 வயது வாழ்ந்துட்டா மிகச்சிறப்பு கிடையாது உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு முழுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வருடம் சர்வசாதாரணமாக வாழ வேண்டியனா இன்று பாதி 60 வயது தான் மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி லைஃப் மேன் அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது 69 வயது தான் வாழ முடியுது ஒரு மனிதன் சாதாரணமாக உலக வாழ்க்கை அமைப்பிலேயே 62 வயது தான் வாழ முடியுது ஒரு மனிதனால ஆனால் அதல்ல நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை என்பது முழுமையாக வாழ வேண்டும் என்று
நான் 120 வயது வரைக்கும் முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ஒரு முழுமை. ஆனா ஏன் இன்றைக்கு 120 வயதுக்கு பதிலாக பாதி பாத்தீங்கன்னா 60 வயது தாண்டுவதே ஒரு பெரிய விஷயமா போயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய நம்மளுடைய வாழ்க்கை முறை அவ்வளவு சிக்கல்களுக்கும் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்கின்ற ஒரு முதல் காரணமாக இருக்கின்றது. ஆகவே முதல்ல காலத்தின் அருமை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், காலத்தை நன்றாக உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நன்றாக பாத்தீங்கன்னா அறிவு காலத்தின் வழி இயங்க சேவல் அப்படின்றத புரிந்து கொண்டோம். ஆனா மயில் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் மட்டும் ரொம்ப சாதாரணமானது கிடையாது, அங்கே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் வாகனமாக மாற்றிக்கொள்கின்றார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்காக சேவலை கொடியாகவும் இறை முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாகவும் வைத்திருக்கின்றார் என்றால் மயில் என்பது மனம். என்ன செய்து இந்த மனம் என்பதை சாதாரணமா எல்லாரும் சொல்லுவாங்க, மனம் என்பது சாதாரணமான ஒரு ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உளவியல் இயக்கம். இந்த மனம் சாதாரணமானது கிடையாது, மனம் என்பது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. சாதாரணமான நிலையில இந்த மனம் வந்து கட்டுப்பாட்டுக்கு அடங்காது. பல பல விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமது ஆசைகளை என்ன செய்யும், பாய்ந்து கவ்வும். பாய்ந்து கவ்வி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத உணர்வுகளையும் நம் உள்ளே பூத்தி இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வாழ்க்கையில முழுக்க முழுக்க நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உள்வாங்காது, எத்தனையோ தேவையற்ற விஷயங்களை உள்ள வாங்கிடும். இதுதான் முதல் நம்மளுடைய சிக்கல். சரி, இந்த சிக்கலை நிவர்த்தி செய்ய முருகப்பெருமானே அந்த மனதில் முதலில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் முதல் கருத்து. அப்ப முதலில் நமது உள்ளத்தில் முருகப்பெருமானை அமர்த்தி விட்டோமானால் அந்த மயில் போன்ற அலைந்து திரிகின்ற அந்த மனம் போற போக்கில் போகும். அவதான் சொல்லுவாங்க கண் போன போக்கில கால் போகலாமா, போக முடியாது. ஏன்னா என்ன ஆகிட்டு என்னன்னா என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், பாத்தீங்க வீட்டுல வரும்பொழுது எப்படி வேணாலும் நேரத்தை கழிக்கலாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா கொஞ்ச நேரம் காலையில இருந்து இரவு வரைக்கும் சிந்திச்சா வாழ்க்கையில நாம வீணடிக்கிற நேரங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருக்கும். எப்படி நம்ம வீட்டுல வந்து ஒரு எஸ்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக ஒரு பெட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 மணி நேரம் என்பது சாதாரணமான வாழ்க்கை முறை கிடையாது. இது நான் சொல்வதே ஒரு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏறக்குறைய ஒரு சராசரி நேரத்தை தான் நான் காட்டு குடிக்கிறது. 3 மணி நேரம் நம்மளுடைய உணர்வுகளை பெற்றுக்கொள்வது ஒதுக்கின்றோம். அதே நேரத்தில் இப்பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு கை தொலைபேசி இருக்கும் நாம நிறைய நேரங்களை புதைக்கின்றோம். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது அல்ல அப்படின்றத உணர்ந்து கொள்ளணும். காலையில இருந்து பாருங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட முன்னோர்கள் அவ்வளவு அழகாக சிந்தித்தார்கள். காலையில எழுந்திருச்சதோட எத்தனை பேர் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கின்றோம், நிச்சயமாக கிடையாது. சூரிய நமஸ்காரம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது விரத காலங்களில் நாம் உணர முடியும். பிறகு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக ஆழமாக சொல்கிறேன். காலையில எழுந்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் காலையில இருந்து இரவு நடக்கின்ற வரைக்கும் அவ்வளவு வேலைகள் செய்யலாம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல தோட்டங்கள் கிடையாது, தோட்டத்தை வீட்டுல சமைப்பது கிடையாது. மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய மிகப்பெரிய வாழ்க்கையின் உன்னதமான விஷயம் என்னன்னா உணவு. அந்த உணவையும் நாம இன்னைக்கு மற்றவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுல நாம இருக்கும்போது என்ன வேலைகள் செய்கிறோம், தையல் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சங்கீத கர்நாடக சங்கீதம் கேட்கின்ற காதுகள் நமக்கு கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா தமிழ் நாதஸ்வரம் அடித்து அங்க பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான ஆதிதாளத்தில் ஓடி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஆதிதாளம் செய்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளுடைய பல வர்ணங்கள் அங்க எடுத்து காட்டுவாங்க, ஒண்ணுமே தெரியாது நமக்கு என்ன செய்கின்றோம் ஏன் அதெல்லாம் கேட்கின்றோம் அப்படின்ற கர்நாடக இசை கேட்கின்ற நம்மளோட பண்பாடு இன்னைக்கு கிடையாது. மரணம் போட்டாங்கன்னா இந்த என்ன என்ன ஆடிட்டு இருக்க உடனே திருப்பு அப்படின்னு பார்த்து ஏதாவது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இன்னைக்கு மரண கலையை பார்க்கின்ற கண்கள் நமக்கு கிடையாது. அப்புறம் சிற்பங்களை ரசிக்கின்ற கண்கள் நமக்கு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல என்னென்ன சேர்த்து வேற ஒண்ணு சேர்த்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கலைகள் இருக்கின்றது, மந்திரம் ஓதுவது, மனப்பாடம் பண்ணுவது, மனநம் என்றது ஒரு மிகப்பெரிய உன்னத கலையா வச்சிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நாம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய நூல்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள் உண்டு. லட்சக்கணக்கான நமது ஆசான்மார்கள் நமக்கு வந்து தோன்றி அருள் இருக்கின்றார்கள். நாம் மிக மிக கொடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவர். ஆனால் இன்று நமக்கு என்ன நூல் இருக்கின்றது கேட்டால் தெரியும்
தெரியாது, நமது அறிஞர்களை கேட்டால் தெரியாது, நமது ஞானிகளை கேட்டால் தெரியாது, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்பாங்க. பாத்தீங்கன்னா மன்னனம் செய்வது அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அற்புதமா வந்து மூதாட்டிகள் அப்படின்னு சொல்லணும், ஒரு 90 வயதா இருந்தா கூட அற்புதமா பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணுவாங்க, ஒரு திருவாசகத்தை பாராயணம் பண்ண முடியும். இன்றைக்கும் இருக்கின்றார்கள் ஒரு சில இடங்களில். ஏன் எங்க போனது அந்த பண்பாடு? ஏன் நமக்கு இன்றைக்கு பாராயணம் செய்கின்ற பண்பாடு கிடையாது? மனநம் செய்வது என்பது நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கூடமாகிவிட்ட ஒரு பெரிய சிக்கல். இது எல்லாமே மனசிக்கல் அல்லையா? அடுத்தது சமைக்க வராது, அடுத்தது பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்ல தெரியாது. அதை நம்ம பெருமையா சொல்றோம், எனக்கு கோவிலுக்கு போனா சாமி கும்பிடத்தான் தெரியும், மந்திரம் சொல்ல தெரியாதுன்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். ரொம்ப நமக்கே ஒரு வியப்பா இல்ல? எவ்வளவு அந்நியமாக இருக்கின்றோம் தெய்வத்துக்கும் நமக்கும், எவ்வளவு பெரிய அந்நியம் பாருங்க. அப்ப இந்த அந்நியங்களை தான் நீக்க வேண்டும் என்பதுதான் நமது முதல் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இதை சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஆழமாக சொல்ல வேண்டும், நிறைய நிலைகள் இருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படைகள் எல்லாத்தையும் நீக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் காலத்தின் அருமையையும் நமது வாழ்க்கையின் அந்த மிகப்பெரிய பெட்டகமாக இருக்கக்கூடிய அந்த உன்னத உணர்வையும் பெற வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை விரத அமைப்பினை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சூரபத்மன் என்பவனை அழிக்க முடியும், எனது உட்பகைவனை என்னால் மாற்றி அமைக்க முடியும். நன்றாக பாருங்க, இன்றைக்கு 6 நாள் சஷ்டி முடிச்ச பிறகு உட்பகைவனை நீக்குவது என்பது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு எனது பகைவன் நானே அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு, மற்றவர்களை பார்த்தீங்கன்னா வெறுக்கின்ற அந்த எண்ணம், சினம், அத்தனையும் ஒடுங்கும். அத்தனையும் வந்து அதனுடைய மூலம் நமக்கு தெளிவாகும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கந்தசஷ்டி விரதம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய எதிரி யாராக இருப்பினோ அவரை பார்த்து ஒரு அன்பான புன்னகை புன்னகை செய்ய முடியுமானால் நீங்கள் நிச்சயமாக சஷ்டியின் விரதத்தை முழுமையை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். என்னென்ன சஷ்டி விரதத்தை முடித்த பிறகும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், அவன் யார், எதற்காக அந்த எதிரி நீ நினைக்கிறதா, அவன் என்னுடைய எதிரிக்கு அப்புறம் பாரு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஏன் அவன் மேலே எதிர்னா அவனை எனக்கு அறவே பிடிக்காது. ஏன் இதை பிடிக்காது? என்னுடைய உட்பகைவனை நான் இன்னும் நீக்கவில்லை. அப்ப கந்தசஷ்டியின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், என்னுடைய உட்பகைவனை நான் போக்கிவிட்டேன் ஆனால் என்னுடைய வெறுப்பு, என்மேல் இருக்கின்ற வெறுப்பு தானாகவே மாயுமானால் மற்றவனை வெறுக்கின்ற சூழல் எனக்கு வராது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவன்களையும் ரசிக்கின்ற, அந்த அத்தனை ஜீவன்களையும் போற்றுகின்ற, இறைவனாக வெளிப்படுகின்ற அந்த ஒவ்வொரு ஜீவன்லையும் இருக்கக்கூடிய, அந்த உயிர்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானின் அந்த மாபெரும் உணர்வை நாம் பெற்றவர்களாக மாறுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விரதம் எதற்காக எடுக்க வேண்டும் என்றால், முதலில் எனது உட்பகைவனை நீக்க வேண்டும். புரிந்தது. அடுத்ததாக இந்த விரதம் என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, விரதம் என்பது வழிபாடு. அதில் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, என்ன ஆயிடுச்சுன்னா விரதம் எடுப்பதை நாம் வந்து என்ன செய்யறோம், மறுக்கிறோம், வேண்டாம் அது உடலுக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே கிடையாது. விரதம் என்பது தீர்மானம், மனசில் இருக்கக்கூடிய உறுதி, உறுதிப்பாடு, நிலைப்பாடு. நான் எடுப்பது ஒரு உறுதி, நான் இதை செய்ய போகின்றேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் மேல் நான் நம்பி, என்னை நம்ப வேண்டும், என் மேல் ஒரு தன்னம்பிக்கை கொண்டவனாக நான் மாற வேண்டும். அது எப்படி மாற வேண்டும் என்றால், சிவ வடிவாக முருகப்பெருமானின் வடிவாக வெளிப்பட வேண்டும் என்பது தான் நமது முன்னோர்களின் மிகப்பெரிய அந்த தாற்பயமே அதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல உங்களை நம்பி முதல்ல விரதம் என்பது ஒரு சிறந்த வழிபாடாக நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு நாளும் வழிபாடு எப்படி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, விரதம் என்பதும் அதுவே தான். என்ன அப்படின்னு சொன்னால், விரதம் என்பது மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நமது உறுதிப்பாடு, நிலைப்பாடு. அப்போ விரதம் என்பது முதல்ல நாம் சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாட்டினை நாம் முதல்ல உருவாக்கி கொள்ள வேண்டும். சரி, இது வழிபாடு என்று கூறிவிட்டார். இப்ப என்ன அப்படின்னா, நமது முன்னோர்கள் இப்படி சிந்தித்திருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு எனது மனம் சிக்கலாகவும் எனது எனக்கு என்னை என்னுடைய பகைவனை நீக்குவது சாதாரண பிரச்சனை கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், உள்ள ஒரு பகைவன் இருக்கின்றான், அந்த பகைவனை என்னால் சர்வசாதாரணமாக நினைத்தோ, எனது அறிவில் நினைத்தோ, எனது மனதில் ஒரு உரு செய்தோ மாற்றுவது எளிதான காரியம் அல்ல. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 7 நாட்களின் விரத அமைப்பை இதன் அடிப்படையில் தான் அமைத்திருக்கின்றார்கள். முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, 7 நாள் விரதம் இருக்கு. அந்த 7 நாள் விரதம் இருக்கும் பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு
நமது உள்ளத்தையும் மாற்ற வேண்டும். முதல் நாள் எப்படி உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக நமது 7 நாட்களை உருவாக்கிட்டிருக்கா அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல 7 மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. முதல்ல முருகனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார்கள். 7 மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. முதல் நாளாக நாம் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது இறைவனின் முதல் முகத்தை காண்கின்றோம். எப்படி பார்க்கிறோம்? இறைவன் 7 மயில் ஏறி விளையாடும் முகமாக காட்டுகின்றார். அது எப்படி 7 மயில் ஏறி விளையாடும் முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது மனம் என் உள்ளம் என்ன செய்யும்? முதல் நாள் அப்படியே குரங்கு மாதிரி பாஞ்சு வரும். எதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு இந்த விரதம் தேவையா, இந்த விரதம் எடுத்து நான் என்ன பெருசா பிரிச்சர போறேன், இந்த விரதத்தினால என்ன எல்லாரும் பார்த்துட்டாங்க, நான் பார்க்குறேன் அவங்களும் ஒன்றும் பெருசா சாதிக்கல, நானும் ஒன்றும் சாதிக்கல, அப்ப எதற்காக இந்த விரதம் அப்படின்னு தன்னையே முதல்ல தன்னுடைய மனதோடு போராடுகின்ற போராட்டம் தான் முதல் முறையாக நீங்க பார்க்கக்கூடிய முருக பெருமானின் 7 மயில் ஏறி விளையாடுகின்ற முகம். இறைவன் உங்களோடு விளையாடுவான், என்னென்ன விளையாடுவான் அப்ப பார்க்கலாம். முருக பெருமான் முருகா என்ன விளையாட்டு, உன்னுடைய மயில் விளையாட்டு என்ற ஒன்று தோகை விரித்து ஆடுகின்ற அந்த மலை மயிலின் விளையாட்டை அழகாக உள்ளே எடுத்து காட்டுகின்றாயே அப்படின்னு முதல் சக்தி நாளை புரிந்து கொண்டாலே மனிதனின் முதல் நாள் முறை, அதாவது முருகனின் முதல் முகத்தை நீங்கள் கண்டவர்களாகிறது. இரண்டாவது நாள் 7 மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. முதல் நாள் தாண்டி எனது மனதை என்னுடைய அங்கே இங்கே பரவி கிடக்கின்ற அந்த மனதை ஒன்றுபடுத்தி எனது மனம் வந்து ஒருங்கிணைக்கும் பொழுது இரண்டாவது இறைவனின் முகத்தை உங்களால் காண முடியும். அந்த முகம் என்ன முகம் என்றால் ஈஸ்வரோடு பேசுகின்ற ஞான மொழி உங்களுக்கு தெளிவாகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவா என்னுடைய மனம் அங்கே இங்கே அலைகின்றது, பேய் போல திரிகின்றது, அந்த பேயான மனதை என் உள்ளே அடக்கி எனக்கு நான் இன்று உணர்கின்றேன், நான் யார், நான் எதற்காக எனது மனம் இப்படி பேய் போன்று அலைகின்றது, நான் என்ன செய்ய வேண்டும், எனது கடமை என்ன, என்னுடைய லட்சியங்கள் என்ன, எதை அதை நோக்கி எனது உணர்வுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு இரண்டாவது ஞான மொழி பேசுகின்ற பண்பு உங்களுக்கு கிடைக்கும். அது இரண்டாவது நாளில் கிடைக்கும். அதனால் ஞான மொழி பேசுகின்ற முகத்தை உங்களால் பார்க்க முடியும். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, 7 மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வரர் ஞான மொழி பேசுகின்ற ஒன்று. மூன்றாவது நாள் என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூறுமடியார்கள் நினை தீர்த்த முகம் ஒன்று. இன்று விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கு எந்த உணர்வை பெற்றவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தனது உடல் தூய்மை பெறுவதை கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. முதல்ல என்னுடைய வினைகளை பார்க்கின்றேன், என் உடல், என்னுடைய எண்ணம், என்னுடைய மனம், இதனுடைய வினைகளை ஒவ்வொன்றாக என்னால் தூய்மை செய்ய முடியும். எரித்து மாய்த்து ஒரு தூய வடிவுக்கு கொண்டு வருகின்ற அந்த பண்பு நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நீங்க பார்க்கலாம் உங்க உடல் வந்து தூய்மை பெறுவதை இன்று முழுமையாக முருக பெருமானின் மூன்றாவது முகத்தை உங்களால் காண்பீர்கள். அடுத்ததாக உடல் தூய்மை பெற்ற நான் அடுத்ததாக பாருங்கள் கூறுமடியார்கள் தீர்த்த முகம் ஒன்று. இப்படி பெற்ற மனம் எனது உடல் தூய்மையாகும் பொழுது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன கசடுகள் அழுக்குகள் எல்லாம் போக்கப்பட்ட பின்பு நான்காவது நிலைதான் குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. குண்டுருவ வேல் வாங்குவது என்பது என்னென்ன சாதாரணமான நிலை இல்ல, உயர்ந்த பாத்தீங்கன்னா பக்தியின் விளைவை இறைவனின் நோக்கத்தை இறைவனின் திருக்குறிப்பை அறிகின்ற அந்த உணர்வு உடையவர்களாக வேலை வாங்குகின்ற தரமுடையவர்களாக தகுதி உடையவர்களாக மாறுகின்றோம். கூறுமடியார்கள் தீர்த்த முகத்தை கண்டவனான் பாத்தீங்கன்னா மயில் அதாவது வேல் வாங்கி நிற்கின்ற அந்த பண்புடையவர்களாக நம்மால் மாற முடியும். அதற்கும் மேலாக வேல் வாங்கி நின்றவர்கள் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வள்ளியை மனம் புணர முடியும். அப்படின்னா என்னுடைய ஆசைகளை தானாகவே ஒடுங்கும். ஐயா வாழ்க்கை என்பது இது அல்ல, தேடுவது உண்மை, பணம் என்பது வேண்டும், வாழ்க்கைக்கு தேவைகளை நான் சரியாக வரையறுத்து காண முடியும், எதற்கு என்னுடைய வாழ்க்கை செலவிடப்பட வேண்டும், எனது வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக செய்கின்ற உணர்வை பெறுகின்ற நல்ல உணர்வை பக்தியின் தெளிவை பெறக்கூடிய அந்த ஆற்றலை
நாம் பெறுகின்றோம். வள்ளியை மனப்புணரும் அந்த முகத்தை நம்மால் காண முடியும் என்பதை அவ்வளவு ஆழமாக உணர்வின் வழி உணர்த்திவிட்டு உடலுக்கும் வருகின்றார்கள். உடல் எப்படி மாற வேண்டும் என்றால் 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் என்னென்ன மாற்றங்களை காண்கின்றார்கள் அப்படின்னா, முழுக்க முழுக்க உங்க உடலை நீங்க சுத்தம் செய்கின்றீர்கள். முதல் நாள் உண்ற உணவு, அந்த உணவு என்ன செய்து முதல்ல போய் நமக்கு உடம்புல ரசமாக சேர்கின்றது. பிரிச்செடுத்து நமக்கு தேவையான உடம்புக்குள்ள சத்து முதல்ல கொடுத்துருது. இரசம் என்னவாக மாறுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரசம் முடிஞ்சு அது ரத்தத்தில் கலக்கும். அந்த ரத்தம் 2வது நாள். நமது இரத்தம் என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, இரத்தம் சுத்தம் பெற வேண்டும் என்பது அடுத்த நிலை. இரத்தம் சுத்தம் பெற்ற இரத்தம் என்னாவது தசைகளுக்கு பொருத்தப்படுகின்றது, அங்கே புகுத்தப்படுகின்றது, தசைகள் எல்லாமே பூரணம் அடைகின்றது. அதனால தான் 3வது நாள் எனது உடல் முழுமையாக தூய்மை அடைகிறது. 3வது நாள் அடைந்த பிறகு, தசைகள் அடைந்த பிறகு எனது எலும்புக்குள் நுழைந்து அந்த எலும்பும் வலுப்பெறுகின்றது. அந்த உணவு 4வது நாள் எலும்பிற்குள் நுழைகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது நாள் எலும்பையும் தாண்டி மச்சைக்குள் நுழைகின்றது. மச்சை என்பது என்னன்னா போன் மேரோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய நமது ரத்த உற்பத்தி என்னுடைய பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கு வேண்டிய அந்த போன் மேரோன்னு சொல்லக்கூடிய அந்த மச்சையும் மாற்றம் அடைகின்றது. மச்சை மாற்றம் அடைந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள் என்னுடைய வீரியம், என்னுடைய சக்தி ஒரு முழுமை பெற்ற ஒரு நிலைக்கு மாறுகின்ற அந்த 6 நாட்களை நாம் பெற்றவர்களாகின்றோம். ஆகவே விரதம் என்பது இப்படிப்பட்ட உளவியல் மாற்றமும் உடலியல் மாற்றமும் பெறுவதுதான் இந்த விரதம். அப்ப பதில் சொல்ல முடியும். இன்றைக்கு காலத்தின் அருமையை கருதி விரதத்தை சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து, நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆழமான சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைய முருகப்பெருமானின் அந்த உன்னத உணர்வை பெற்றவர்கள் தான் சரியான முறையில் விரதம் இருக்க முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இன்றைய பூஜைக்கு நம்ம கலந்து கொண்ட பிறகு அடுத்த அந்த விரதத்தின் ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக நாளை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக